அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, கடைசி அந்த பட்டினத்தார் அவர்களோட ஜீவ சமாதி போயிருந்தேன். அந்த பட்டினத்தார் அவர்களோட ஜீவ சமாதியில் ஒரு பலகை ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு குறுநில மன்னனுக்கு பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டிருந்தது. அந்த பிரம்மகதி தோஷத்தை நீக்கியது பட்டினத்தார் அப்படின்றது மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட டீட்டெயில்டாக விவரிக்க போகிறேன். இந்த விஷயம் நிச்சயமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க, ஏன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பதிவு. ஸோ அந்த பிரம்மகதி தோஷம் என்றால் என்ன அப்படின்னா, ஜோதிட ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னா, குரு சனி சேர்க்கை, குரு சனி பார்வை, அதாவது குரு வந்து சனி பார்க்கறது, சனி வந்து குரு பார்க்கறது. ஸோ இந்த விஷயமும் சரி, குருவும் சனியும் சேர்ந்திருந்தாலும் சரி, ஒரே இடத்துல சேர்ந்திருந்தாலும் பிரம்மகதி தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி குரு வந்து சனியோட நட்சத்திரத்தில் நிற்கிறது, சனி வந்து குருவோட நட்சத்திரத்தில் நிற்கிறது. அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை, நட்சத்திர சாரம்படி எப்படி நிற்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த பிரம்மகதி தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரம்மகதி தோஷம்னா என்ன அப்படின்னா, குருவை பழித்து பேசுவது, அதாவது குருவை வந்து ஒரு குறை சொல்லி பேசுறது, குருவை வந்து உதாசீனப்படுத்தி பேசுறது, குருவை வந்து புறம் பேசுறது, அதே மாதிரி வந்து ஒரு வேத மந்திரங்கள் ஓதக்கூடியவங்களை வந்து கொலை பண்ணுவது, ஸோ வேத மந்திரங்களை ஓதக்கூடியவங்களை வந்து மனம் காயப்படுத்துவது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரம்மகதி தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் பல பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த குருவும் சனியும் சேரக்கூடியது வந்து, குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுற்றி வரக்கூடிய, அதை ஒரு கட்டத்துக்கு நகரக்கூடியது ஒரு வருஷம், சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கட்டம் நகர்வார் அப்படின் போது, சில வருடங்கள் குருவும் சனியும் சேர்ந்து தானே இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த பிரம்மகதி தோஷம் என்பது உண்டா அப்படின்னு சொன்ன கேள்விகள்லாம் வரும். ஸோ இந்த கேள்வி எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ஓரம் வச்சுருங்க. இதோட கருத்தை மட்டும் என்னன்றத பாருங்கள். நீங்கள் ஒருத்தவங்களை புறம் பேசுனீங்க அப்படின்னா அதற்கான கர்மா என்பது நிச்சயமாக உண்டு. அப்போது இந்த நல்ல நிலையில் இருக்கக்கூடிய உங்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு குருமார்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணாலும் சரி, அவங்கள வந்து நீங்கள் பழித்து பேசினாலும் சரி, அவங்கள குறை சொல்லி பேசினாலும் சரி, அவங்கள புறம் பேசினாலும் சரி, அதற்கான கர்மா என்பது நிச்சயமாக உண்டு. அப்போது இந்த பிரம்மத்தை உணர்ந்தவனாக இருக்கட்டும், இல்லை இந்த மெய்ஞானத்தை உணர்ந்தவனாக இருக்கட்டும், அவர்களை நீங்கள் பழித்து பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதற்கான கர்மா என்பது நிச்சயமாக ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். அப்போ நீங்கள் இங்கேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யாரையும் நீங்கள் பழித்து பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுங்க. இன்னும் இந்த பிரம்மகதி தோஷத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, சிவன் வந்து பிரம்மனோட வந்து தலையெடுத்ததுனால, அந்த பிரம்மன்றவர் வந்து வேத மந்திரங்கள் தெரிஞ்சதுனால அந்த சிவனுக்கே வந்து பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு கதையும் இருக்குது. அதே மாதிரி வந்து ராவணேஸ்வரனை வந்து ராமன் கொன்னதுனால ராவணேஸ்வரன் வந்து வேத மந்திரங்கள் தெரிஞ்சவர், அப்போ அதனால் ராமனுக்கே அந்த விஷயம் வந்து பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் அவங்களுக்கு பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்காது. அதே மாதிரி வந்து பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். பணம்னா அதாவது குரு ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா குரு சம்மந்தப்பட்டன காரகத்துவங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படும். அப்போ என்னென்னா, குரு என்பது பணம் சார்ந்த விஷயங்கள் குரு தான். அதே மாதிரி வந்து குழந்தை சார்ந்த விஷயங்கள் குரு தான். குழந்தை இன்மை பிரச்சனை, குழந்தை தாமதம், அதே மாதிரி வந்து பிரசவத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுவது, கர்ப்பப்பையில் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனை ஏற்படுவது, அதே மாதிரி வந்து குறையுள்ள குழந்தைகள் பிறப்பது, அதே மாதிரி வந்து குறை பிரசவம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். அப்போது என்னென்னா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மற்றவர்களை குறை பேசுவது, அதே மாதிரி வந்து கோயில் சொத்துக்களை அனுபவிப்பது. இப்போ சில பேர்லாம் வந்து ஒரு கோயில் கட்டி வரக்கூடிய விஷயங்களை வந்து நான் இறைவனுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் சொத்துக்களை அனுபவிப்பது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பிரம்மகதி தோஷத்தில் வரும். அப்போது ஐந்தில் குரு இருக்கிறதும், குரு சனி பார்வை பண்ணுறதும், அதே மாதிரி வந்து நட்சத்திரத்தில் மாறி நிற்கிறதும், இது எல்லாமே பிரம்மகதி தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கப்புறம் நீங்கள் யாரையும் குறை சொல்லக்கூடாது. இது எப்பயுமே நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, மற்ற எல்லா மனிதர்களுக்கும் இது ஒரு பொதுவான விஷயம். எப்போ நீங்கள் ஒருத்தரை வந்து குறை சொல்லி பேச ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ வந்து உங்களோட வாழ்க்கை என்பது நிச்சயமாக முன்னேறவே முன்னேறாது. அப்போது பட்டினத்தாரோட ஸ்டோரியில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குறுநில மன்னனுக்கு பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டிருந்தது. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே உள்ள பெரியவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மன்னன் தினமும் 1000 பேருக்கு சாப்பாடு போடணும். அந்த 1000 பேருக்கு சாப்பாடு போடக்கூடியதில் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஞானி அந்த சாப்பாடை சாப்பிடும்போது அவருக்கு அந்த பிரம்மகதி தோஷம் என்பது விலகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவரும் டெய்லி வந்து அவர் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்டே வந்தார். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பட்டினத்தார் வந்து கோமலம் கட்டிட்டு, ஸோ பெரிய லெவலில் வந்து ட்ரெஸ் போடாமல் அப்படி தானே சுற்றிட்டு இருந்தார். ஸோ என்ன பண்ணுறாருனா, ஒரு நாள் போயிட்டு அந்த இடத்துல சாப்பிட்றதுக்காக சாப்பாடு கேட்குறாரு. அங்கே உள்ள சாப்பாடு ஆக்குறவங்க அந்த மன்னன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட அந்த ஆடைகளெல்லாம் பார்த்துட்டு வெளியே தரத்தி விட்டுறாங்க. தரத்தின உடனே அவருக்கு ரொம்ப பசி தாங்க முடியாமல்
அந்த சாப்பாடு அடித்து கீழே ஊற்றக்கூடிய அந்த கஞ்சி இருக்குல்ல, அதை போயிட்டு அவர் பிடிச்சி குடித்தார். பிடிச்சி குடித்த உடனே என்னாச்சுன்னா, அந்த நாவு இல்லாத மணி ஒழிச்சுது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தது. ஸோ நாவு இல்லாத மணி வந்து அதை ஒழிச்சிருந்தது. அப்போது அந்த பெரியவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்றைக்கு அந்த ஞானி சாப்பிட்றாரோ அன்றைக்கி வந்து இந்த நாவு இல்லாத மணி ஒழிக்கும், அப்போ தான் உனக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் போயிருந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவர் எடுத்து குடித்த உடனே அந்த நாவு இல்லாத மணி ஒழிச்சுது, அன்றைக்கி தான் அவருக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் என்பது போச்சு அப்படின்னு சொல்லி பட்டினத்தாரோட வரலாறுல இருக்கு. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யாரையும் பழித்து பேசாதீர்கள். நீங்கள் அப்படி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் என்றைக்குமே முன்னேறவே முடியாது. சரிங்க, இதெல்லாமே வந்து எனக்கும் இருக்குது, பணம் சார்ந்த பிரச்சனைகள், குழந்தை சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாமே இந்த குரு சம்மந்தப்படுத்தின காரகத்துவம் எல்லாமே எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு அப்படின்னா, ஜீவ சமாதி வழிபாடு இதை நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்கணும். ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரியாமல் பண்ணியிருப்போம், இல்லை இந்த ஜென்மத்திலும் நம்ம தெரியாமல் பண்ணியிருப்போம், அதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து சரணாகதி அடையணும் அப்படின்னா ஜீவ சமாதி வழிபாடு தான். நீங்கள் எல்லா ஜீவ சமாதிக்கும் போகலாம். நீங்கள் போக 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 உங்களோட கர்மா என்பது நிச்சயமாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ அது ரீதியான பிரச்சனைகள் என்பது குறையும். அப்போ அதே மாதிரி இந்த கோயில் வழிபாடு அப்படின்னா, திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி வழிபாடு நீங்கள் பண்ணலாம். அங்கே போயிட்டு நீங்கள் விளக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த பிரம்மகதி தோஷம் என்பது நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி தென்குடித்திட்டை, இந்த குரு பகவானோட ஸ்தலம் இருக்குது தென்குடித்திட்டையில், அங்கேயும் நீங்கள் போயிட்டு இந்த குருமார்களை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அந்த குருவால் ஏற்பட்ட அந்த பிரம்மகதி தோஷம் என்பது நீங்கும். அப்போ நீங்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய இதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுருங்க. ஸோ அது வந்து செகண்டரி இருக்குது தான், அது நான் இல்லைன்னா சொல்லலை. பட் நீங்கள் அதை தூக்கி போட்டுட்டு இன்னுமே வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த மாதிரி யாரையும் குறை பேசாமல் நீங்கள் வாழ்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் சிறப்பாக அமையும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.